திமுக இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலின் தற்போது படப்பிடிப்பில் உள்ள நிலையில் அவரை காண நாள்தோறும் நூற்றுக்கணக்கான உடன்பிறப்புகள் திரள்கின்றனர். பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து பெற வேண்டி கட்சிக்காரர்கள் வருவதால் அவர்களை சந்திக்க மனமின்றி படப்பிடிப்பு இடைவேளையின்போது புன்முறுவலுடன் சந்தித்து பேசி அனுப்பி வைக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கோவை மாவட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் திரைப்படத்தை இயக்குநர் அருண்ராஜா காமராஜ் இயக்கி வருகிறார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இதன் படப்பிடிப்பு தொடங்கப்பட்டாலும் இடையே இயக்குநரின் மனைவி மரணம், தேர்தல் பிரச்சாரம், உதயநிதியின் தொகுதி பணிகள் காரணமாக படப்பிடிப்பு தோய்வடைந்தது. இந்த நிலையில் இப்போது முழுமூச்சாக படப்பிடிப்பு நடந்து வருவதால் அதில் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு வருகிறார். கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் படப்பிடிப்பு நடந்து வருகிறது. இதனிடையே திமுக இளைஞரணி நிர்வாகிகள் தங்கள் பிறந்த நாள், திருமண நாள் உள்ளிட்ட இன்னும் பல காரணங்களுக்காக உதயநிதியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற வேண்டி கோவைக்கு படையெடுத்து வருகின்றனர். அவ்வாறு செல்பவர்கள் படப்பிடிப்பை பார்க்க வேண்டும் என்பதில் காட்டும் ஆர்வத்தை விட தனிப்பட்ட முறையில் உதயநிதியை சந்தித்து ஊர் திரும்பினால் போதும் என்று நினைக்கின்றனர். இதனால் படப்பிடிப்புக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தாமல் தள்ளியே நிற்கும் கட்சியினரை தனக்கு கிடைக்கும் இடைவேளையில் சந்தித்து பேசி அனுப்பி வைக்கிறார் உதயநிதி. இது அவரை காண செல்லும் கட்சியினருக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. இதனிடையே திமுக இளைஞரணி நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளையும் உதயநிதி சந்தித்திருக்கிறார். திமுக இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு அந்த அணியில் அதிக அளவில் இளைஞர்களை உறுப்பினர்களாக சேர்க்க நடவடிக்கை எடுத்தவர் உதயநிதி. இந்த நிலையில் திமுகவில் உள்ள இளம் பெண்கள் பாசறையைப் போல விரைவில் இளம் பெண்களையும் அதிக அளவில் திமுக இளைஞரணியில் இணைத்து அவர்களுக்கு கட்சியில் பொறுப்பு கொடுப்பது பற்றி ஆலோசித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.